இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எது கடவுளுடைய விருப்பம் என்று தேர்ந்து தெளிந்து செயலாற்றிட இன்றைய வார்த்தை வழிபாடு நம்மை அழைக்கின்றது. இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் பார்த்து உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லி மூன்று குற்றங்களை அவர் மீது சுமத்துவதை நாம் பார்க்கின்றோம். முதலில், நீங்கள் புதினா கொத்தமல்லி முதலானவற்றில் பத்தில் ஒரு பங்கை கடவுளுக்கு காணிக்கையாக்குகின்றீர்கள், ஆனால் கடவுள் விரும்புவதோ நீதியும் இரக்கமும் என்பதை மறந்து விடுகிறீர்கள். இரண்டாவது, நீங்கள் ஆலயத்தில் முதன்மையான இடங்களையும் சந்தை வழிகளில் உங்களை மற்றவர்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகின்றீர்கள், ஆனால் இறைவன் விரும்புவது தாழ்ச்சியையும் கடைநிலையில் இருக்கக்கூடிய அந்த எளிமையையும் தான் இறைவன் விரும்புவது என்று கூறுகின்றார். மூன்றாவது, நீங்கள் பிறர் மீது சுமக்க முடியாத அளவிற்கு சுமைகளை சுமத்துகின்றீர்கள், ஆனால் உங்கள் விரலால் கூட அவற்றை நீங்கள் அசைத்து பார்ப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சாடுகின்றார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். எது கடவுளுடைய விருப்பம், எது கடவுள் விரும்புவது? நாம் பத்தில் ஒரு பாகத்தை கொடுக்கிறேன், அல்லது என்னுடைய உடைமைகளை கொடுக்கின்றேன், அல்லது என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வசதிகளை வாய்ப்புகளை இழப்பதை இறைவன் விரும்புகின்றாரா, அல்லது எதை கேட்கின்றார்? உங்கள் உடைகளை நீங்கள் கிழித்துக் கொள்ளாதீர்கள், உங்கள் உள்ளங்களை கிழித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் செய்கின்ற செயல்பாடுகள் அனைத்தும் இறைவனுடைய திருவுளத்திற்கு ஏற்றதாக, கடவுள் விரும்புவதற்கு உகந்ததாக இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வெறுமனே நமது தேவைகளை, நமது விருப்பங்களை நிறைவேற்றுவதில் இறைவன் விரும்புவதல்ல. பத்தில் ஒரு பாகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறோமே, இறைவன் உண்மையிலே நம்மிடம் இருக்கக்கூடிய பொருட்களை விரும்புகின்றாரா? சற்று சிந்தித்து பார்ப்போம். தாவீதினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவரே, உம்முடைய அடியான் நான் மாட மாளிகை கூட கோபுரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீர் மட்டும் ஒரு சிறு குடிசையில் இருப்பதாக உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய கடவுள் தாவீதை பார்த்து இவராக கூறுகின்றார், விண்டகமோ எனது அரியணை, மண்டகமோ என் கால்மனை, இந்த படைப்பு அனைத்தும் என் கை வேலைப்பாடு, இதில் எனக்கு நீ எதை கொடுக்க முடியும் என்று சொல்லி கேட்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த கடவுளுக்கு, நம்மை படைத்த பரம்பொருளுக்கு நாம் எதையும் கொடுக்க முடியாது. அவர் கேட்கின்ற பத்தில் ஒரு பாகம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்த இந்த நேரத்திலிருந்து நாம் கொடுக்க வேண்டும். தினமும் ஒரு முறையாவது நான் கடவுளை நினைத்து பார்க்கிறேனா? கடவுள் எனக்கு செய்த அரும்பெரும் செயல்களை நினைத்து நன்றி கூறுகிறேனா? கடவுள் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி என் அடுத்தவருக்கு நான் உதவி செய்ய என் நேரத்தை செலவழிக்கின்றேனா? பிறர் கண்ணீரோடு என்னிடத்தில் வரும்பொழுது அவருடைய குரலுக்கு நான் செவிசாய்க்கின்றேனா? அப்படி ஒருவேளை இந்த சின்னஞ்சிறியோருக்கு நான் செய்வதையெல்லாம் இறைவனுக்கே செய்கின்றேன் என்ற உளப்பாங்கு எனக்கு இருக்கின்றது என்று சொன்னால் நான் மிகுந்த கைமாறு பெறுவேன் என்பதை இன்றைய வார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறாக சொல்லுகின்றார், உங்களுக்கு தந்தை ஒருவரே, உங்களில் யாரும் தந்தையர் என்று அழைக்கப்பட வேண்டாம். உங்களுக்கு குருவும் ஆசிரியரும் ஒருவரே, உங்களில் யாரும் குரு எனவோ ஆசிரியர் எனவோ அழைக்கப்பட வேண்டாம். ஏனென்றால் பணியாளர் தன் தலைவரை போல் இருந்தால் போதும், தலைவரை விட அதிகமாக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் பணியாளர்கள் என்பதை நினைவு கூற வேண்டும். கடவுளுக்கு ஊழியம் செய்ய, கடவுளுடைய பெயரை மாற்றிப்படுத்த, கடவுளுடைய அன்பை இந்த உலகிற்கு பறைசாற்ற அழைக்கப்பட்டவர்கள். எவ்வளவு உயர சென்றாலும், எவ்வளவு அதிகாரங்கள் ஆட்சி பொறுப்பு நம்மிடத்தில் இருந்தாலும், எவ்வளவு ஞானம் இருந்தாலும், நாம் பிறரால் மதிக்கப்பட வேண்டும் என்பதை விட பிறரை மதிக்க நாம் தாட்சியில் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு என்று விரும்புகின்றதாக இருக்கின்றது. மூன்றாவதாக, பிறர் மீது நீங்கள் சுமைகளை சுமத்தாதீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகுற கூறுகின்றார், பிறர் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நமக்கு தீமை வர நாம் விரும்புவோமா? நம்மை மற்றவர் மனம் புண்படும்படி பிறர் பேசுவதை விரும்புவோமா? நமது பெயரை மற்றவர்கள் கெடுப்பதை நாம் விரும்புவோமா? நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் சீர்குலைப்பதை நாம் விரும்புவோமா? நம்முடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்ததாக இருக்க நாம் விரும்புவோமா? அப்படி இருக்க பிறரது வாழ்க்கையில் இத்தகைய துன்பங்களை வருவிக்க நாம் ஏன் துணிகிறோம்? பிறரது வாழ்க்கையில் இவ்வளவு இடையூறுகளை உண்டு பண்ண நாம் ஏன் துணிகரமாக செயல்படுகிறோம்? அன்புக்குரியவர்கள், இன்றைய முதல் வாசகம் இப்படியாக கூறுகின்றது, ஆவிக்குரிய செயல்பாடுகள் நம்மில் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய செயல்பாடுகள் இந்த ஊனியல்பினுடைய செயல்பாடுகளுக்கு மாறுபட்டதாக இருக்கும். ஊனியல்பின் செயல்பாடுகள் கெட்ட நடத்தை, காமகாரம், பாவ உணர்வு, தீய எண்ணங்கள். அதாவது ஆண்டவர் இயேசு கூறியது போல, வெளியிலிருந்து எதுவும் உள்ளே சென்று நம்மை தீட்டுப்படுத்தாது, ஆனால் உள்ளிருந்து வெளியே வருகின்றவை நம்மை தீட்டுப்படுத்தும் என்று சொன்னாரே. இந்த தீய குணங்கள் அனைத்தும் ஊனியல்பு சார்ந்தவை, ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்குரியவர்கள், ஆவியை சார்ந்தவர்கள் அன்பு, கனிவு, பொறுமை, தன்னடக்கம்,
தாழ்ச்சி, பிறரன்பு, சேவை மனப்பான்மை என்று சொல்லி அந்த தூய ஆவியானவர் தரக்கூடிய கனிகளால் அணி செய்யப்பட்டவர்கள் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துக் கூறுகின்றது. அன்புக்குரியவர்களே, கடவுள் விரும்புவது எது? நாம் பிறருக்கு அன்பு செய்து பிறரில் இயேசுவை கண்டு அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதுதான். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசிரம், எல்லா கொடைகளும், எல்லா நன்மைத்தனங்களும், எல்லா திறமைகளும் நாம் பிறருடைய நலனுக்காக, பிறருடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று பயன்படுத்த வேண்டும் என்று இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு யாசகம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கின்றோம், நீங்களும் நானும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்று சொன்னால் கடவுளுடைய பேரிரக்கம், அவருடைய அருள் என்பதை உணர்ந்து நம்மிடம் உள்ள செல்வங்களை, நம்மிடம் உள்ள திறமைகளை, நமக்கு கிடைத்த வாய்ப்புகளை நன்மை செய்ய மட்டும் பயன்படுத்துவோம், இதயத்தை தூய்மையாக்குவோம். அப்பொழுது நல்லது செய்கின்ற இறைவன் நன்மையால் நம்மை அணி செய்வார். ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, நம்முடைய ஆவியானவருடைய கனிகளால் எங்களை நிரப்பி என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக பணிவிடை செய்ய நல்ல மனதினை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென்.